ஆறாவது ஸ்தானத்தில் பயணித்த சனி பகவான் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுத்திருக்க வேண்டும். இல்லை சுவாமி, பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டிதான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி மேலேயே பகவானுடைய பார்வையானது பதிகின்றது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த காலகட்டங்களில் எதிலும் பொறுமை தேவை, எதிலும் நிதானம் தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. உங்களது வாழ்க்கை ரீதியாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய திட்டங்கள், குடும்ப ரீதியான தீர்மானங்கள், பொருளாதார ரீதியான பாதுகாப்பு தீர்மானங்கள், இவைகளை எல்லாம் 1/5/2024 முன்பாக நீங்கள் திட்டமிடும் பொழுது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இதற்கான ராகு கேதுவினுடைய பலன்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத் தமிழ்வாழ் பக்தகொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2023. பொதுவாக கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, சனிப்பெயர்ச்சி அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது பக்தகொடிகள் மனதில் பலவிதமான தாக்கங்கள், பயங்கள் ஏற்படுறது. எந்த விதமான தாக்கங்களுக்கும் பயங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இயற்கை அப்படிங்கக்கூடிய ஒரு சுழற்சியில் சனிப்பெயர்ச்சியும் ஒன்றுதான் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்தித்தாலும், எந்தெந்த ராசி பக்தகோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள், எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பக்தகோடிகள் மனதில் எழுவது இயற்கையே. சனீஸ்வர பகவான் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது அவர் நீதி பகவான், நீதி கடவுள், நியாயாதிபதி. இந்த உலகத்திலே நான் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று உங்களுக்கு நீங்களே சுய சிந்தனை சிந்திப்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எந்த விதமான பயங்களையும் தாக்கத்தையும் கொடுக்காது. இருந்தாலும் அவரவர்களது ஜனனகால ஜாதக ரீதியாக சனி பகவானுடைய இயக்கங்கள் எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். பொதுவாக சனீஸ்வர பகவான் என்று நாம் சிந்திக்கும் பொழுது சனி கொடுப்பார், யார் தடுப்பார் என்ற ஒரு பழமொழி காணப்படுகின்றது. சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நாம் சிந்திக்க முடியும். வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 5:23 சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கின்றார். 20/12/2023 வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்களில் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசி, கன்னியா ராசி, தனுர் ராசி. இந்த 3 ராசிகளும் அனுகூல ஸ்தானங்களை பெறுகின்றார்கள். பிரதிகூலமான பலன்களை சிந்திக்கக்கூடிய ராசி பக்தகோடிகள் விருச்சிகம், கடகம், மகரம், கும்பம், மீனம். விருச்சிகம், கடகம், மகரம், கும்பம், மீனம் ராசி பக்தகோடிகள் அவசியம் பிரீதிகள், பரிகாரங்கள் செய்து கொள்வது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னதியில் சனிப்பெயர்ச்சி மகா யாகமானது நடைபெறுகின்றது. பக்தகோடிகள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு ஹோம பூஜைகளில் கலந்து கொண்டு பிரார்த்தித்து கொண்டு வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதி, 10/11 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அபரிமிதமான அனுகூலங்கள், வெற்றிகள், லாபங்கள் பெருகி வரும். கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சனீஸ்வர பகவான் 5/6 அதிபதி. 5/6 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். அதே போல தனுராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு 2/3 கதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். பிரதிகூலமாக இருக்கக்கூடிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி பக்தகோடிகள் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது
சனீஸ்வர பகவான் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அதே போல ஏழரை சனீஸ்வர பகவான் என்ற கணக்கை நாம் சிந்திக்கும் பொழுது மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இரண்டாவது ஸ்தானத்திலும், கும்ப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஜென்ம ராசியிலும், மீன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய மூன்று ராசிகளும் ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தை குறிப்பிடுகின்றது. இந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவதோடு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். சனிப்பெயர்ச்சியினுடைய ராசி பலன்களை விரிவாகவும் தெளிவாகவும் தனித்தனி பதிவுகளில் நாம் சிந்திக்க போறோம். அதே போல ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் என்றால் என்ன, அர்த்தாஷ்டம சனி பகவான் என்றால் என்ன, அட்டம சனி பகவான் என்றால் என்ன என்ற கருத்துக்களையும் பக்த கொடிகளுக்கு தனித்தனியாக வழங்கி இருக்கின்றோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இதில் கூறக்கூடிய கருத்துக்கள் யாவும் கோச்சார ரீதியான ஆய்வுகள் மட்டுமே. ஜனனகால ஜாதக ரீதியை நாம் சிந்தித்து பரியாய ரீதியான கணக்குகளையும் பார்த்து அவரவர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து பலவிதமான சூக்ஷ்மங்களை உபதேசித்து வருகின்றோம். பக்த கோடிகள் உங்களது ஜனனகால ஜாதகத்தோடு நமது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கோடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சனீஸ்வர பகவான் சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். கடந்த காலத்தில் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தில் பயணித்த சனி பகவான் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுத்திருக்க வேண்டும். இல்லை சுவாமி, பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டி தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். உங்களது ராசிக்கு சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதி, உங்களது ராசிக்கு ஆறு ஏழு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிவதும் அனுகூலத்தை கொடுக்குமா என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது உங்களது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க வேண்டும், கட்டங்கள் நீங்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளில் வேண்டுமானால் நாம் ஆறுதலை கூறினாலும் இந்த அமைப்பானது ஒரு அனுகூலமான அமைப்பு என்று நாம் கூற முடியாது. இருந்தாலும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களை எவ்வாறு திட்டமிட வேண்டும்? சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக சிந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் போன்ற சிந்தனைகள் எல்லாம் உங்களது ஆழ் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கின்றது. சட்டம சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆறு ஏழுக்குடைய மந்தகாரகன் உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி மேலேயே பகவானுடைய பார்வையானது பதிகின்றது. சதுர்ஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் மந்தகாரகன் பார்வை பதிகின்றது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்கள், தலை சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம், ஏழாவது ஸ்தானம் என்ற ஏழாவது ஸ்தானத்திற்கு கலத்திரஸ்தானம் என்ற திருப்பெயர் உண்டு. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கணவன் மனைவி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். ஈகோ பார்க்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருத்தர் வந்து ரொம்ப உயரிய நிலையை அடையிறா, ஒருத்தர் சாதாரண நிலையில் இருக்கா, அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் சகித்து கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும்.
நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் உயர்ந்திருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது. அவர்களிடத்துல இவ்வளவு திறமை இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் பாராட்டி பாருங்க. குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சியை ஆண்களால் சில சமயங்களில் தாங்கி கொள்ள முடியவில்லை. மேல் டாமினேஷன் என்பதை பெண்கள் கூறுகிறார்கள். ஆனால் சில இடங்களில் அவள் பெண்ணாக நடந்து கொள்ளவில்லை என்று ஆண்கள் கூறுகின்றார்கள். இந்த ரெண்டு கருத்துக்களையும் ஓரமாக வச்சுட்டு கணவன் மனைவி எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒத்துமையாக இருக்கணும், எப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆள் மனசில் நினச்சிட்டோம்னா எந்த பயிற்சிகளையும் நாம் வெற்றிகரமாக சிந்திக்க முடியும். இந்த கிரக பயிற்சிகளில் ஒரு பெரிய பாடத்தை பகவான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். குறிப்பாக இந்த சிம்மராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சப்தமஸ்தானத்தில் பகவான் பிரவேசிக்கும் பொழுது கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்கணும், அன்பாக பேசணும், ஒருத்தருக்கு கோபம் வரும்போது ஒருத்தர் பேசாமல் இருக்கணும். இந்த பாடங்களையெல்லாம் நாம் மனதில் பதிய வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இறை ஆற்றல் நமக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிகின்றது. ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், கண் காது மூக்கு தொண்டை தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அதே போல சதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்தில் மந்தகாரகனுடைய பார்வை பதியும் பொழுது தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும், தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், நண்பர்களோடு கோபங்களை தவிர்க்க வேண்டும், வண்டி வாகனங்கள் ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்தில் மந்தகாரகனுடைய பார்வையானது பதிகின்றது. தந்தையினுடைய ஆரோக்கியம், இதில் வந்து சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஒரு பெரிய சூக்ஷ்மத்தை நீங்கள் ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க. சதுர்ஸ்தானத்திற்கு மாத்ருஸ்தானம் என்று பெயர், நான்காவது ஸ்தானத்திற்கு மாத்ருஸ்தானம் என்று பெயர், ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு பித்ருஸ்தானம் என்று பெயர். அப்போ நான்காவது ஸ்தானமாகிய அம்மாவுடைய ஸ்தானத்திலும் சனி பகவான் பார்வை பதிகிறது, அப்பாவுடைய ஸ்தானத்திலையும் சனி பகவானுடைய பார்வை பதிகிறது. அப்போ தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது உழைப்பை, நீங்கள் சில சமயங்களில் காலம்பர்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துருக்கோம், நமக்கு அதுக்கு தகுந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதா, ஆஸ் ஆன் டேட் பெனிஃபிட்ஸை பார்க்க வேண்டாம். குறிப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் காலை முதல் மாலை வரை உங்களுடைய கடினமான வேலைகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கின்றதா என்ற ஒப்பீடுகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உங்களுடைய கடினமான உழைப்பை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் நமக்கு நிச்சயமாக நல்ல சந்தர்ப்பங்களை கொடுப்பார் என்ற சிந்தனைகளோடு உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்திற்கு மந்தகாரகன் பிரவேசிக்கின்றார். உங்களது ராசிக்கு ஆறு ஏழு கதிபதி, ஆறு ஏழு கதிபதி ஏழாவது ஸ்தானத்தை பிரவேசிக்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வையானது ஒன்று நான்கு ஒன்பதாவது ஸ்தானங்களில் பதிகின்றது. எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை திட்டமிட வேண்டும், எந்த காலத்திற்குள் திட்டமிட வேண்டும். ராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த காலகட்டங்களில் எதிலும் பொறுமை தேவை, எதிலும் நிதானம் தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த இரண்டரை ஆண்டு காலங்களை எவ்வாறு நீங்கள் திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய பக்தகுடிகள், குரு பெயர்ச்சிக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் தொடங்கி விடுவது அனுகூலத்தை கொடுக்கும். இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்காக குரூப் நம்ம ராசி பல நிகழ்ச்சியில் குருவனுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை, ராகு கேதுவனுடைய நிலை, இவை அனைத்தையும் நாம்
சிந்தித்து உங்களுக்கு தகவல்களை கூறும் பொழுது நிச்சயமாக உங்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு முற்றிலும் உதவியாக இருக்கும். 1/5/2024 குரு பெயர்ச்சியானது வருகின்றது. இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் 1/5/2024 முன்பாக நீங்கள் உங்களது வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள், உங்களது வாழ்க்கை ரீதியாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய திட்டங்கள், குடும்ப ரீதியான தீர்மானங்கள், பொருளாதார ரீதியான பாதுகாப்பு தீர்மானங்கள், இவைகளையெல்லாம் 1/5/2024 முன்பாக நீங்கள் திட்டமிடும் பொழுது பல விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பான சூழ்நிலைகளில் பயணிப்பதற்கு இந்த திட்டங்கள் உறுதுணையாக இருக்கும். ஆகையினால் சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் 1/5/2024 முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்கள், உதாரணமாக மாணவர்களாக இருந்தால் உங்களது எதிர்கால கல்வி திட்டங்கள், இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 1/5/2024 ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. அதே போல திருமண வயது, யங்ஸ்டர்ஸ், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முடிந்தால் 1/5/2024 திருமணத்திற்கான திட்டங்களை திட்டமிடுவது, அல்லது நிச்சயதார்த்தத்தையாவது 1/5/2024 முன்பாக திட்டமிடுவது, இவைகளெல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இதற்கான ராகு கேதுவினுடைய பலன்களை ராகு கேது பெயர்ச்சியில நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல தெளிவாக கொடுத்துருக்கோம், அதையும் முழுமையாக பாருங்கோ. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இந்த காலகட்டங்களில் பொறுமையை பின்பற்றுங்கள், நிதானத்தை பின்பற்றுங்கள், ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணமான காரமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சனிக்கிழமையில் விரதம் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதும், சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்காக நவகிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, சிவாலயங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, பைரவர் ஆலயங்களை வழிபடுவது, இவைகள் யாவும் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான உயரிய வெற்றியை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளோடு உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களது பிரார்த்தனைகள், உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆண குழந்தைகளுக்கு சத்சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 5:23 சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கின்றார். அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசி, கன்யா ராசி, தனுர் ராசி. அனுகூலமான பலன்களை சிந்திக்கக்கூடிய ராசி பக்தகோடிகள் விருச்சிகம், கடகம், மகரம், கும்பம், மீனம். விருச்சிகம், கடகம், மகரம், கும்பம், மீனம் ராசி பக்தகோடிகள் அவசியம் பிரீதிகள், பரிகாரங்கள் செய்து கொள்வது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னதியில் சனி பெயர்ச்சி மகா யாகமானது நடைபெறுகின்றது. பக்தகோடிகள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு ஹோம பூஜைகளில் கலந்து கொண்டு பிரார்த்தித்து கொண்டு வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். பிரதிகூலமாக இருக்கக்கூடிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி பக்தகோடிகள் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது
சனீஸ்வர பகவான் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அதே போல ஏழரை சனீஸ்வர பகவான் என்ற கணக்கை நாம் சிந்திக்கும் பொழுது மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இரண்டாவது ஸ்தானத்திலும், கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஜென்ம ராசியிலும், மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய மூன்று ராசிகளும் ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தை குறிப்பிடுகின்றது. இந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவதோடு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். இதில் கூறக்கூடிய கருத்துக்கள் யாவும் கோச்சார ரீதியான ஆய்வுகள் மட்டுமே. ஜனனகால ஜாதக ரீதியை நாம் சிந்தித்து பரியாய ரீதியான கணக்குகளையும் பார்த்து அவரவர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து பலவிதமான சூக்ஷ்மங்களை உபதேசித்து வருகின்றோம். பக்த கோடிகள், உங்களது ஜனனகால ஜாதகத்தோடு நமது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். ஆரம்பத்திலிருந்தே நல்லது நடந்தது, தொடர்ந்து நல்லதாகவே நடந்துருக்குது. பையனுக்கு சொன்னாங்க, அதுவும் நல்லதாக நடந்துட்டு இருக்குது. நான் நல்லா இருக்கிறேன். ரெண்டு குழந்தைகள், அவர் சொன்ன பரிகாரத்தை எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சோம். செஞ்சு இன்னைக்கு குடும்பம் நல்லா இருக்குது. நாங்கள் சுவாமி கிட்டே வந்தோன்னதான் அது நடந்துச்சு, அதுவும் உடனடியாக நடந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் டு குருஜி.